40 60 பிரம்மாண்டமான லேண்ட் ஏரியால வீட்டோட எல்லா பக்கமும் பிளான்டேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து ட்ரெடிஷனல் அண்ட் கான்டெம்பரரி மிக்சடு யூனிக் டிசைன்ல பிரம்மாண்டமா கோயம்புத்தூர் வடவெளியில கட்டி கொடுக்கப்பட்ட 4BHK அமேசிங் ஆர்கிடெக்சரல் பங்களோவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எலிவேஷன்ல கிளே ஜாலிஸ், வீட்டுக்கு உள்ளேயும் வெளியே கிளே வால்டைல்ஸ் கொடுத்துருக்கிறது, ஸ்டேர்கேஸ்ல கிரானைட்ஸ்க்கு பதிலா 3 லேயர் பைனைடு வுட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுன்னு, ட்ரெடிஷனலா மட்டும் இல்லாம பொல்யூட்டட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது, லிவிங் ஹால், கிச்சன், ஸ்டோர், பூஜா ஏரி, பெட்ரூம்ஸ் அண்ட் அட்டாச் டாய்லெட்னு எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஃபுல் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர்கேஸ் லேண்டிங் ஏரியாவை 2 தனி ஏரியாவை ஒதுக்கி அதில் ஸ்டடி ஏரியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் கிளே ரூஃபிங் டைல்ஸ்னு சொல்லக்கூடிய ஓடு பதிச்சிருக்கிறது. டே லைட் அண்ட் வார்ம் ஒயிட்டுன்னு 2 கலரை தரக்கூடிய டியூப்லைட்ஸ் எல்லா ரூம்ஸ்லையும் பதிச்சிருக்கிறது. காரக்குடி நகரத்தர் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆத்தங்குடி ஸ்டைல் காண்டபரரி டிசைனில் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் பாத்ரூம் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறதுன்னு. பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்கப்பட்ட இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாற்பதுக்கு 60 பிரம்மாண்டமான தெற்கு பார்த்த 5% லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்து 3200 ஸ்கொயர் ஃபீட்டாக இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. எலிவேஷனில் கிளே ஜலிஸ், கிளே வால் டைல்ஸ் கொடுத்து PVC எலிவேஷன் பேனலிங்ஸ் மற்றும் ஸ்பாட்லைட்டோட சூப்பரான ஆர்கிடெக்சர் டிசைனில் எலிவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நார்மல் யூசேஜ் அண்ட் கார் பார்க்கிங்க்கு தனித்தனியாக கேட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து கார் போர்ட்டிகோ 14x20 டைமென்ஷன்ஸில் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. போர்ட்டிகோவோட வாலில் வால் கிளே டைல்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட்டில் பிளான்டேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. போர்ட்டிகோவை தாண்டி மெயின் என்ட்ரன்ஸ் போகிற வழியில் ஒரு சிட் அவுட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதில் பிளான்டேஷன் லைட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமுலையில் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்ட் சம்ப் போர்வெல் கொடுத்ததோட ஃபவுண்டைன் ப்ரொவிஷன்ஸ் அருமையான டிசைனில் கொடுத்து அதுக்கு பக்கத்திலேயே செடிகள் வைக்கிறதுக்கான பிளான்டேஷன் ப்ரொவிஷன்ஸ் பெரிய அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. டீகுட் மெயின் டோர் தாண்டி உள்ள என்ட்ரானதும் லிவிங் ஹால் 16x16. இந்த லிவிங் ஹாலில் தேவையான இடங்களில் கிளே வால் டைல்ஸ் அண்ட் கிளே ஜலிஸ் கொடுத்ததோட பிளைவுட்ல பெரிசிஸ் டிவி யூனிட், ஷோகேஸ் அண்ட் பேஸ் கேபினட் ப்ரொவிஷன்ஸோட கொடுத்து ஃபால் சீலிங் பிளைவுட்லேயே ப்ரொஃபைல் லைட் ப்ரொவிஷனோட சூப்பரான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்ட்ல என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா 10x11 சைஸில் கொடுத்து கிச்சன் ஏரியா 10x16 சைஸில் ஸ்பேசியஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிச்சன் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் பிளான் செஞ்சு டேபிள் டாப் கிரானைட்டுக்கு பதிலாக குவார்ட்ஸ் மெட்டீரியல் லே செய்யப்பட்டிருக்கு. வால் கேபினட், பேஸ் கேபினட், பிரேக்ஃபாஸ்ட் டேபிள், லாஃப்ட் கவரேஜ் எல்லாமே சூப்பரான டிசைனில் கொடுத்து விசில் வாஷ் பண்ணுற ஏரியா தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. டைனிங் ஏரியாவில் ஒரு ஷோகேஸ் யூனிட் கொடுத்ததோட ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா ஒதுக்கி அதுலேயும் இன்டீரியர் ப்ரொவிஷன் செய்யப்பட்டிருக்கு.
மெயின் டோர் தவிர்த்து மற்ற எல்லா பெட்ரூம் டோர்ஸுமே படாக் மெட்டீரியலால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 11x16. இந்த பெட்ரூமில் சிங்கிள் லேயர் ஃபால் சீலிங் செஞ்சு லாஃப்ட் கவரேஜ், வார்ட்ரோப் ஒர்க், ஜன்னலுக்கு பக்கத்தில் கோச் ப்ரொவிஷன்ஸ், சின்ன டிவி யூனிட், ஸ்டடி யூனிட் ப்ரொவிஷன்ஸோட சூப்பரான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வீட்டில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் தான். அதாவது இன்டீரியரில் யூஸ் பண்ணுற மைக்கா சீட்லேருந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் வரைக்குமே ஒரு பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ரொம்பவே யூனிக்காகவும் சிறப்பாகவும் டிசைன் செய்யப்பட்டது தான். சவுத் வெஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட பூஜை ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு, சைஸ் 5x6. இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸ் ஏரியா தான். எந்த ரூமையும் தொந்தரவு பண்ணாத மாதிரி தனியாக ஸ்டேர்கேஸுக்குன்னு இடம் ஒதுக்கி அதில் கிரானைட்டுக்கு பதிலாக பைனைட் உட்ஸ்னு சொல்லக்கூடிய 3 லேயர் உட்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஏரியாவை இன்டர்மீடியட் செக்ஷனாக ஃப்ராக்மெண்டேஷன் செஞ்சு அந்த ஏரியாவை ஸ்டடி இல்லைனா கிட்ஸ் ஏரியாவை டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லான்ச் ஏரியா, சைஸ் 11x16. சின்ன சைஸ் டிவி யூனிட் மற்றும் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லான்ச்சோட சவுத்தில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் பெட்ரூம், சைஸ் 11x16. இந்த பெட்ரூமில் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி சீலிங்கில் கிளே ரூஃபிங் டைல்ஸ் லே பண்ணி சூப்பரான டிசைனில் வால் டைல்ஸ் அண்ட் இன்டீரியர் செஞ்சு கொடுக்கப்பட்டது தான். அட்டாச்சு டாய்லெட் 5x16. நேச்சுரல் லைட் அண்ட் சேஃப்டி ப்ரொவிஷனோட சூப்பரான டிசைனில் ஸ்பேசியஸாக பிளான் செய்யப்பட்டிருக்கு. இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு பிரைவேட் பால்கனி கொடுத்து சேஃப்டி கிரில், கிளே ஜெலி, வெர்டிக்கல் கார்டன் ப்ரொவிஷனோட சூப்பரான டிசைனில் பிளான் செய்யப்பட்டிருக்கு. லான்ச்சோட ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் சேம் 10x16. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங், வார்ட்ரோப், லாஃப்ட் கவரேஜ், டிவி, ஸ்டடி யூனிட், வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைனில் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 5x16. சானிட்டரி அண்ட் பேத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடான டிசைனில் கொடுத்து பெரிய வேனிட்டி யூனிட் சூப்பரான டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. லான்ச்சோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட 4th மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்கப்பட்டிருக்கு, சைஸ் 16x16. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங், லாஃப்ட் கவரேஜ், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், டிவி யூனிட், வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஸ்பேசியஸாகவும் பிரம்மாண்டமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 5x16. இந்த பெட்ரூம் ஃப்ரண்ட் பால்கனி ப்ரொவிஷன்ஸோட கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரெடிஷ்னல் அண்ட் யூனிக் டிசைனில் கட்டப்பட்ட இந்த வீட்டோட விலை 2.5 லட்சமாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு நெகோசியபிள். இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்து